எலன் மஸ்க் அப்படி சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு காரணமா இருக்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம். இன்னைக்கு உலக பணக்காரர் லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய எலன் மஸ்க் ரீசெண்டா ஒரு பெர்ஃபியூம் லான்ச் பண்றாரு, அதனுடைய பேரு பர்ன்ட் ஹேர். இல்லடா, எலன் மஸ்க் இந்த ஒரு ஃபீல்ட்ல வந்துட்டாரு, இதெல்லாம் அவருக்கு செட் ஆகுமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண சில மணி நேரங்களே கிட்டத்தட்ட 20,000 ஐட்டம் சோல்ட் அவுட் ஆயிருக்குங்க. அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெர்ஃபியூம் உடைய ரேட் மட்டுமே நம்ம நாட்டு காசுபடி 8,500 ரூபாய். சரி, இது எப்படி நடந்துச்சு, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எலன் மஸ்க். 2008 முதல் முதலாக டெஸ்லா நிறுவனத்தில இருந்து எலக்ட்ரிக் கார லான்ச் பண்றாங்க. மொத்தம் அவை 100 காருக்குள்ளதான் சேலா இருந்தது. பட் இன்னைக்கு 2022 அதே டெஸ்லா கார் கிட்டத்தட்ட 1 மில்லியன் காரை சோல்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு 14 வருஷத்திலேயே ஒரு கார் கம்பெனி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எலன் மஸ்க் மேல மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு காரணமா இருக்குங்க.